بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت إن كذب وتولى ألم يعلم بأن الله يرى كلا لئن لم ينته لنسفعا أنبمكوان அருள்மிகவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரவம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் சபோ தாபியங்கள் நல்லோர்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த சும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் செலவாக்கும் சலாமும் ஆபியத்தும் என்றாவதாகும். ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாகும். எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் இதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியும் இதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதர நண்பர்களே, உண்மையான மூமினுடைய அடையாளங்களை குறித்து திருக்குறானிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலையும் பல்வேறு சிறப்பு குணங்களை நாம் பார்க்க முடியும். திருக்குறானிலே உண்மையான மூமின் என்று சொன்னால் ஐங்கால தொழுகைகளை தொழக்கூடியவர்கள், ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழக்கூடியவர்கள், இது போன்ற இந்த தன்மைகள் உள்ளவர்கள் தான் உண்மையான மூமின் என்று அல்லாஹு தஆலா சில இடங்களிலே குர்ஆனிலே சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான விஷயங்களையும் பல்வேறு விதமான தன்மைகளையும் மூமின்களிடத்தில் இருப்பதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய வழிமுறை. நாமும் அந்த மூமினுடைய அந்தஸ்தை பெற வேண்டும், நாளை மறுமையில் அல்லாவிடத்திலே மூமின் என்ற அந்த சிறப்பை பெற வேண்டும். அப்படி பெறுகிற போது மட்டும்தான் அங்கு அல்லாஹ்வுடைய ரிலா என்று சொல்லக்கூடிய அன்பை நாம் பெற முடியும். அந்த தன்மையை நாம் இழந்து விட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய ரிலாவை நாம் பெற முடியாது, மாறாக அல்லாஹ்வுடைய கோபத்தை தான் பெற முடியும். இந்த விஷயத்தை புரிந்திருக்கக்கூடிய நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்து கொண்டார்கள். இப்போ சொல்லப்பட்ட இந்த வழிமுறை இருக்கிறது, மூமின் என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுக் கொடுத்தார்கள், எப்படி அவர்கள் இருப்பார்கள் என்பதெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தார்கள். அவைகளெல்லாம் பயான்களிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. நாம் அதை தெரிந்து கொண்டு நாமும் அந்த தன்மையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம். மூமின் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தத்தை நாம் பார்த்தால் மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு நம்பிக்கை கொள்வது, நம்முடைய அறிவுக்கு சிந்தனைக்கு இது சரியாக இல்லையே என்று நாம் நினைக்கக்கூடிய அந்த விஷயங்களை கொண்டும் நம்பிக்கை கொள்வது, அதுதான் மூமினுடைய அடையாளம். மறுமை இருக்கிறது, அதை யாராலும் இப்போது சொல்ல முடியாது. நாம் இறந்து போனதற்கு பின்னால் தான், கபூரிலே வைத்ததற்கு பின்னால் தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அதுவரைக்கும் உலகத்திலே உணர்ந்து கொள்ள முடியாது. அதற்குண்டான வழிகளை குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் சொல்லியிருக்கிறார்கள்.
சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், குர்ஆனிலேயும் வருகிறது. இதை நாம் இப்போது உலகத்திலே பார்க்க முடியாது, இதை நாம் மறுமையிலே பார்க்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தால்தான், அதை நம்பிக்கை கொண்டால்தான் நாம் மூமின். பர்சக் என்று வாழ்க்கை என்று சொல்வார்கள். பர்சக் என்று சொன்னால் நம்முடைய ஐம்புலங்களுக்கும் புலப்படாத, கண்டுகொள்ள முடியாத அந்த விஷயங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் பர்சக். உலகத்தில் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம், கண்களால் பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இது சரி இது தவறு இது நல்லது இது கெட்டது என்று ஒன்றே ஒன்றை பார்த்து புரிந்து கொள்கிறோம். ஆனால் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய சொர்க்க வாழ்க்கை, நரக வாழ்க்கை, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியது, இது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் மறுமையிலே தான் நாம் பார்க்க முடியும். அதை ஆழமாக அழுத்தமாக நம்பிக்கை உண்டால்தான் மூமின். இதில் ஒருவருக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்படியெல்லாம் இருக்காது, அதெல்லாம் சாத்தியம் கிடையாது, இதுவெல்லாம் காபிர்கள் செய்தது. நாமெல்லாம் இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விடுவோம். இறந்ததற்கு பின்னால், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் நம்முடைய கபரை தோண்டினால், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் எலும்பு இருக்கும், அதையும் இன்னும் கொஞ்ச காலம் போனால் அதுவும் இருக்காது. இதைத்தான் மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்கள் சொன்னார்கள், நாங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்னால் மீண்டும் நாங்கள் எப்படி உருவெடுத்து எழுப்பப்படுவோம்? அந்த மறுமையை மறுத்தார்கள். அதனால் அவர்கள் காபிருடைய அந்த நிலைமையிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்தார்களே, அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்களையும், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடியதையும் நம்பிக்கை கொண்டார்களே, அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். நாம் இறந்து போனதற்கு பின்னாலும் கூட நாளை மறுமையில் அல்லாஹ் தலா உயிரெடுத்து எழுப்புவான். இன்றைய காலகட்டத்திலே கூட அறிவியல் பூர்வமான இந்த உலகத்திலே பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பல கண்டுபிடிப்புகள் நாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறோம், அதிசயித்து போகிறோம். அதில் ஒன்று, நம்முடைய முதுகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு, அந்த எலும்பு தான் ஆரம்பம். அந்த எலும்பு எவ்வளவு அழித்தாலும் கூட அது அழிந்து போகாது, அப்படியே இருக்கும். இதை வைத்து ஒருவர் யார் என்பதை கண்டுபிடித்து விட முடியும் என்று இப்போது கண்டுபிடித்து சொல்கிறார்கள். எண்ணத்தை வைத்து, எப்படி என்ன அமிலங்களை வைத்து, ஆசிட் ஊத்தி, அது இது என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ எதையெல்லாம் வைத்து அந்த பொருளை, அந்த எலும்பை அழிக்க வேண்டும் நினைத்தாலும் கூட முடியாது என்று இப்போது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து சொல்லியிருக்கிறார்கள், மனிதனுடைய அந்த ஒரு எலும்பு மட்டும் அழிந்து போகாது இப்போது கண்டுபிடித்து சொல்கிறார்கள். இப்ப நபி தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இதைத்தான் அழுத்தமாக ஆழமாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னால் உண்மைதான், சத்தியமானதான், அது நிச்சயமாக நடக்கும், இருக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை நம்மிடத்திலே வந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும். நாம் இஸ்லாமிய பற்றுதலோடு பிடிப்போடு வாழ்வோம். எப்போது இந்த சிந்தனை நம்மிடத்திலே குறைந்து போனாலோ அல்லது அதை கண்டு காணாமல் விட்டுவிட்டாலோ நம்மிடத்திலே பாவமான காரியங்கள், தீமையான காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். உண்மையான மூமின் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? சஹாபாக்குடைய வாழ்க்கையில தான் இதற்கு நாம் பலவிதமான முன் உதாரணங்களை பார்க்க முடிகிறது. மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த நபித்தோழர் பிரபலியமாக வரலாற்றிலே பேசப்பட்ட ஒரு நபித்தோழர். நமக்கும் தெரிந்திருக்கும், ஜும்மா பயானை நாம் நல்ல முறையில் கவனித்தால், பல பயான்களிலே நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தியிருந்தால், இஸ்லாமிய வழிமுறைகளை தெரிந்திருந்தால், சஹாபாக்குடைய வாழ்க்கையை படித்திருந்தால், மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொன்னாலே உடனே நம்முடைய சிந்தனைக்கு வந்து விடுவார்கள். அப்படி பிரபலியமான ஒரு நபித்தோழர், மதினாவை சார்ந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சமயத்திலே வருகிறார்கள். வந்து யா ரசூலல்லாஹ் தஹிர்னி இன்னி ஸனைது தஹிர்னி, நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், தகாத முறையில் உறவு கொண்டு விட்டேன், ஹராமான ஒரு காரியத்தை செய்து விட்டேன், என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். பரிசுத்தப்படுத்துவதால் எப்படி? இஸ்லாமிய சட்டம் இஸ்லாமிய நாட்டிலே இப்போது வரைக்கும் இருக்கிறது, திருமணம் முடித்தவராக இருந்தால் கல்லால் இருந்து கொல்ல வேண்டும், திருமணம் முடிக்காதவராக இருந்தால் அவருக்கு 100 சவுக்கடி கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய சட்டம். சூரத்து 100 என்கிற அந்த அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். முதலாவது வசனத்துக்கு பின்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்களிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பற்றி சொல்லக்கூடிய செய்திகளில் வரும்,
அதுல இந்த விபச்சாரத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த செய்தியிலே ஒருவர் திருமணம் முடித்தவராக இருந்தால் அவரை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும், திருமணம் முடிக்காதவராக இருந்தால் 100 கசையடி கொடுக்க வேண்டும் என்று அந்த சட்டத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதைத்தான் அங்கு வந்து கேட்கிறார்கள். குளிக்க வைக்க சொல்வதோ அல்லது குளிப்பாட்டுங்களோ என்று அந்த அர்த்தத்திலே அல்ல. இஸ்லாமிய சட்டத்தை நிறைவேற்றுங்கள், நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அதற்கு தண்டனை கொடுக்கவில்லை, வலது பக்கம் வந்து சொன்னார்கள், ரசூலல்லா இந்த மாதிரி நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், தவறான காரியம் செய்து விட்டேன், அறமான காரியத்தை செய்து விட்டேன். நபிசுல்லா இந்த பக்கம் திரும்பி விட்டார்கள். இப்போ அந்த பக்கம் வந்தார்கள், இடது பக்கம். இடது பக்கத்தில் வந்தபோது நபிசுல்லா வலது பக்கம் திரும்பி விட்டார்கள். இப்படியாக இந்த நபித்தோழர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், யார சூழல்லா நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், இஸ்லாமிய தண்டனை எனக்கு கொடுங்கள் என்று நாலா பக்கம் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை, புறக்கணிக்கிறார்கள். அல்லாவிடத்தில் தௌபா செய்து அல்லாவிடத்தில் பாமன்னிப்பு கேளுந்து சொல்கிறார்கள். அந்த நபி தோழர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், இப்போ சால தௌமகு மஜ்னூன், இவர் என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா இவருக்கு, 4 தடவை 5 தடவை சொல்லுகிறேன், அதை கண்டு காணாமல் இருக்கிறேன், நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன் என்று சொல்கிறாரே, இவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா? இல்லை அரசுல்லா, அப்படியெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியல, அந்த மாதிரி இவர் கிடையாது, நல்ல நிலைமையில தான் இருக்கிறார், நல்ல மனநிலையில தான் இருக்கிறார். நபிசல்லாதன் கேட்டார்கள், விபச்சாரம் என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? விபச்சாரம் புரிஞ்சு விட்டேன், விபச்சாரம் புரிஞ்சு விட்டேன் என்று சொல்கிறாயே, அது என்ன என்று உனக்கு தெரியுமா? ஆ தெரியும் அரசுல்லா, திருமணம் முடித்து ஹலாலான முறையில ஒரு ஆணும் பெண்ணும் செய்யக்கூடிய அந்த வாழ்க்கையை, திருமணம் முடிக்காமல் ஹராமான முறையில யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய அந்த பாவம் தான் விபச்சாரம். அதைத்தான் நான் செய்துவிட்டேன், நானும் இன்னொரு பெண்ணும் தவறான முறையில் இப்படி நடந்து விட்டோம், அது உண்மைதான், எனக்கு நன்றாக தெரிகிறது. அப்படி என்று சொன்னால் இவரை கல்லால் எரிந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3-4 முறைகளுக்கு பின்னால் அந்த நபித்தோழர் விட்டபாடில்லை, திரும்ப திரும்ப சொல்லி இவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தால் சட்டம் நிறைவேற்ற முடியாது, இவர் ஏதோ உளறுகிறார் என்று விட்டுவிடலாம், அப்போதும் அதுவும் இல்லை என்று ஊர்ஜிதமாக தெரிந்ததற்கு பின்னால் இவருக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொல்லி கல்லால் இருந்து மாயிசர் அலி அல்லாஹு தஆலா அன்பவர்கள் இஸ்லாமிய சட்டத்தை நிறைவேற்றப்படுகிறார்கள். அவரை அடக்கம் செய்ததற்கு பின்னால் அந்த வழியாக செல்லக்கூடிய ரெண்டு நபித்தோழர், அல்லாதான் இவர் செய்த பாவத்தை மறைத்து விட்டான், அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து தவறு செய்தார்கள், அல்லாஹ் மறைத்து விட்டான், அப்படியே அவர் இருந்திருக்கலாமே, நாயை எரிந்து கல்லால் கொல்லப்படுவதைப் போல இப்படி ரொம்ப மோசமான முறையிலே அவர் இஸ்லாமிய தண்டனையை பெற்று இறந்து போய்விட்டார் என்று பேசினார்கள். இந்த செய்தி நபிகள் நாயகம் சொல்லாதனுடைய காதலே விழுகிறது. அதற்கு பின்னால் போனதற்கு பின்னால் நபிசல்லாதனுடைய பழக்கம் என்ன தெரியுமா? இந்த தவத்தை சுட்டி காட்டுவார்கள், அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக நளினமான முறையில இருக்கும், அல்லது அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில இருக்கும், கண்ட மாலைக்கு திட்ட மாட்டார்கள். அந்த ரெண்டு நபித்துளரை அழைத்து சொல்லக்கூடிய சமயத்தில் இங்கே வாருங்கள், கொஞ்சம் தூரம் சென்றதற்கு பின்னால் ஒரு கழுதை இறந்து போய் அங்கு கிடக்கிறது, இந்த கழுதையோட இறைச்சியை சாப்பிடுங்கள் என்று நபிசல்லாசன் சொன்னார்கள். சாப்பிட வேண்டும் என்று சொல்ல நபிசல்லாசன் அவர்கள் அங்கே சுட்டி காட்டவில்லை, அதை உணர்த்துகிறார்கள். யார சூழல்லா, இது இறந்து போன ஒரு கழுதை, இது எப்படி சாப்பிடுவோம், இது நமக்கு ஹராமானதானே, இதைத்தானே நீங்கள் இப்போது செய்தீர்கள். ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து நாம் இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு வர வேண்டும். ஒரு நபித்தோழர் தான் தவறு செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன், குற்றம் செய்து விட்டேன் என்ற இடத்திலே வந்தார், அது ஊர்ஜிதமானதற்கு பின்னால் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது, அவரை அடக்கம் செய்து விட்டோம், அவரை பற்றி இனிமேல் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன இருக்கிறது? இறந்து போன உங்களுடைய சகோதரரை பற்றி நீங்கள் பேசியது இறந்து போன இந்த கழுதையுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம், நீங்கள் பேசியது அந்த இறைச்சியை சாப்பிட்டதற்கு சமம், இந்த கழுதை இறைச்சி எப்படி சாப்பிடுவதற்கு நீங்கள் தயங்குகிறீர்களோ அதுபோலதான் இறந்து போன உங்களுடைய சகோதரரை பற்றி நீங்கள் பேசியதற்கு சமம் என்று அவர்கள் நாயகம் சொல்லாதன் சொன்னார்கள். அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், மாயிசர் அலி அல்லாஹு தஆலா என்பவர்கள் சொர்க்கத்து நீரோடையிலே குளித்துக் கொண்டிருக்கிறார், சொர்க்கத்து நீரோடையிலே குளித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் சஹாபாக்களுக்கு இருந்த இறை நம்பிக்கை, மறுமை சிந்தனை.
நீங்கள் யாரை குறித்து இப்படி பேசுகிறீர்களோ அந்த நபி தோழர் சொர்க்கத்திலே குளித்து கொண்டிருக்கிறார். இன்னொரு விஷயத்தை சொல்லட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொன்னார்கள். அவர் செய்த அந்த தௌபாவை ஒரு சமூகத்துக்கு பங்கிட்டால் அது அவர்களுக்கு போதுமானது. எவ்வளவு பெரிய தௌபா அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்டார். அந்த தௌபாவை ஒரு சமூகத்துக்கு ஒரு கூட்டத்தாருக்கு பங்கிட்டு கொடுத்தால் அந்த கூட்டத்தார்கள் செய்த பாவத்தையெல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவார். அவ்வளவு பெரிய தௌபா அவர் செய்திருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுலக சிந்தனை, மறுமை சிந்தனை என்பது மூமினிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பது இந்த மாயிஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையிலே இந்த சம்பவத்தின் மூலமாக நான் புரிந்து கொள்ள முடியும். ஒரு பாவம், ஒரு குற்றம், ஒரு ஹராமான காரியத்தை செய்து விட்டார்கள். அதை வெளிப்படுத்தவும் இல்லை, யாருக்கும் தெரியவும் செய்யாது. ஆனால் அவருடைய சிந்தனை எப்படி இருந்தது? மறுமை சிந்தனை மூமினிடத்தில் எப்படி இருந்தது? நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா இதை கொண்டு வருவானே, நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா இதை கொண்டு வருவானே, அப்போது நாம் அந்த தண்டனையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதுதான் உண்மை. அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, புறக்கணித்து வாழ்ந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தாலும் சரி, உண்மை அதுதான். முஸ்லிம்களா இருந்தாலும் சரி, காதிர்களா இருந்தாலும் சரி, முஷ்ரிக்கா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு நாள் மரணம் ஏற்படும், உலகம் அழிந்து போகும், அதற்கு பின்னால் விசாரணை இருக்கிறது, அங்கு நல்லது செய்தால் சொருக்கம் இருக்கிறது, கெட்டது செய்தால் நரகம் இருக்கிறது. இது நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை. குர்ஆன் போதிக்கக்கூடிய வழிமுறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு சொன்ன வழிமுறை, இதை நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். இது நடக்கும் என்று விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்கிறது, விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்கிறது. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இந்த குர்ஆனும் நபிசல்லாம் சொன்ன விஷயம் உண்மைதானே என்று நாம் இப்போதாவது நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும். உலகம் ஒரு நாள் அழியும், விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். எல்லா விதமான ஆராய்ச்சிகளையும் கண்டுபிடித்தால் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டதைத்தான் அவர்கள் ஆராய்ச்சி செய்து சொல்கிறார்கள். கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும் நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்கிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று கியாமத்தினாவுடைய பெரும் அடையாளங்களிலே இது ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகம் ஒரு நாள் அழியும், அழியக்கூடிய நேரத்திலே வானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கோள்கள், சூரியன், சந்திரன், என்னென்ன கோள்கள் இருக்கிறதோ எல்லாமே தாறுமாறாக இயங்கும், அதன் காரணமாக உலகம் அழிந்து போகும் என்று விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிறது. 30வது ஜுசுவிலே சூரத்து குபிரத், அதேபோல் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு சூரா சூரா இன்ஸ்டார், அதற்கு அடுத்து வரக்கூடிய இன்னொரு சூரா சூரா இன்ஷாக் என்று சொல்லக்கூடிய மூன்று சூராக்கள், தொடர்ந்து அந்த மூன்று சூராக்களை எடுத்து படித்து பார்த்தால் உலகம் எப்படி அழியும், எந்தெந்த நிலைமையில் அழியும் என்று அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்கிறான். அதைத்தான் விஞ்ஞானிகள் இப்போது சொல்கிறார்கள். விஞ்ஞானிகள் அதை இப்போது சொல்கிறார்கள். இந்த உலகம் அழியும், எப்படி அழியும்? வானத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்கள் எல்லாம் தாறுமாறாக இயங்க ஆரம்பித்து விடும். அல்லாஹ் தஆலா எல்லாமே அடுக்கடுக்காக, இதர் ஷம்சு குவிரத் வைதல் நுஜூமுன் கதரத் வைதல் ஜிபாலு சுயிரத் வைதல் இஷாரு உத்திலத் வைதல் பிஹார் சுஜிரத் என்று அடுக்கடுக்காக சொல்கிறான். சூரியன் தன்னுடைய ஒளியை இழந்து விடும், வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படியே புழுகுழன்று உழுந்து கொண்டே இருக்கும், மலைகள் பெயர்க்கப்படும், கடல் கொந்தளிக்கும். இப்படியாக அடிக்கடியாக அல்லாஹு தஆலா உலகம் அழியக்கூடிய நேரத்தில் இப்படி இருக்கும், இதைத்தான் சொல்கிறார்கள். இப்போ சீராக சரியாக இயங்கிக் கொண்டிருப்பதன் காரணமாக நாம் நல்ல முறையில் இருக்கிறோம். இந்த சீரற்ற தன்மை ஏற்படக்கூடிய நேரத்திலே நம்மால் என்ன செய்யப் போகிறோம், ஏது செய்யப் போகிறோம் என்று பதட்டத்திலே இருப்போம், அப்போது உலகம் அழிந்து போகும். இது விஞ்ஞானம் சொல்லக்கூடிய தகவல். எதற்காக இதை இடையில ஞாபகப்படுத்துகிறேன் தெரியுமா? நீங்கள் எந்த கோணத்தில் எப்படி பார்த்தாலும் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டதான் சரியானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மேற்கோள் காட்டுகிறேன். இதுதான் சரி என்று நான் சொல்ல வரவில்லை. குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சரியானது, உண்மையானது, அது நடக்கும். இந்த நம்பிக்கை நபி தோழரிடத்தில் இருந்தது, நல்லடியாரிடத்தில் இருந்தது. ஆனால் உலக வாழ்க்கையிலே அதற்குண்டான தீர்வை பெற்றார்கள். அதிலே மாயிஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை வரலாறு இப்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. ஒரு பாவம் செய்து விட்டார்கள், அதை அப்படியே விட்டுவிடலாம், அது ஒரு பெரிய காரியம் கிடையாது. இன்றைய காலகட்டத்திலே
நாம் எல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலை, ஒரு தவற்றை முன் வந்து நாம் சொல்லுகிறோம் என்றால் அது ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் மாயிசுகள் எல்லாம் உத்தரான் அவர்கள் சொன்னார்கள், நான் இப்படிப்பட்ட பாவம் செய்துவிட்டேன், அப்படிப்பட்ட பாவம் செய்தால் இந்த தண்டனை என்று அவர்களுக்கு தெரியும். ஏதோ சாதாரணமாக தெரியும், ஒரு 500 ரூபாய் அபராதம் கட்டுங்கள், ஒரு 1000 ரூபாய் அபராதம் கட்டுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள் என்று அந்த நிலைமை கிடையாது. நம்மை கல்லால் எரிந்து கொள்வார்கள் என்று மாயிசுர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நன்றாக தெரியும். தெரிந்திருந்தும் இந்த உலகத்தை நாம் தண்டனை பெற வேண்டும் என்று அவர்கள் விரும்பியதனுடைய நோக்கம் என்ன? மறு உலக தண்டனை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் இரவின் போது சென்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் மேராஜுடைய இரவு வர இருக்கிறது. இப்போ மேராஜுடைய இரவுக்கு சென்ற சமயத்திலே அங்கே சொருக்க நரகத்தினுடைய காட்சிகள் அவர்களுக்கு காட்டப்பட்டது. அதிலே ஒன்று, விபச்சாரம் புரிந்தவர்கள் நரக நெருப்பிலே போட்டு கொடுமையான முறையிலே உடலிலே துணி இல்லாத அளவுக்கு, ஆடை இல்லாத அளவுக்கு கடுமையான முறையிலே வேதனை செய்யப்பட்டார்கள். யார் என்று கேட்டபோது இவர்கள் விபச்சாரம் புரிந்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த தண்டனையை உலகத்திலே பயந்தார்கள். உலகத்திலே கல்லால் எரிந்து நாம் கொல்லப்படுவது தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் மறுமையில் இருக்கக்கூடிய அந்த தண்டனை என்பது நிரந்தரமானது, அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில வந்தால் மட்டும்தான் பாவங்களிலிருந்து தீமைகளிலிருந்து நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள முடியும். அதற்கு தான் இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஒரு தவறு செய்கிறோமா, ஒரு பாவம் செய்கிறோமா, ஒரு குற்றம் செய்கிறோமா, உலகத்திலே எப்படி ஏமாற்றி விடலாம், எப்படி வேண்டுமானால் ஏமாற்றி விடலாம். அது உங்களுக்கு அதிகமான விளக்கங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம் நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கிறோம் எவ்வளவோ பாவங்கள், முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாத மக்களோ யாராக இருக்கட்டும், கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் பண்ணியிருப்பார்கள், கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் வாங்கியிருப்பார்கள், அப்படி இப்படி என்று எல்லா பாவம் செய்வார்கள். நானெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே செய்யவில்லையே, அப்படியெல்லாம் ஆதாரம் இல்லையே, அவருக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை என்று சர்வசாதாரணமாக தட்டி கழிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் கண்கூடாக சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே இது ஒரு பெரிய காரியமே கிடையாது. எப்படி ஏமாற்றி விடலாம்? ஆனால் உண்மையான முஸ்லீமாக மூமினா இருக்கக்கூடியவருக்கு இந்த சிந்தனை இருக்கக்கூடாது. மறுமையிலே அல்லாஹ் அதை கொண்டு வருவான். குர்ஆன் எடுத்து படித்து பாருங்கள், குர்ஆன் எடுத்து படித்து பாருங்கள், அல்லாஹ் சொல்வான், நீங்கள் உலகத்தில் என்ன பாவம் குற்றம் செய்தாலும் அதை நாம் அங்கே கொண்டு வருவோம், விசாரணைக்கு கொண்டு வருவோம். அங்கு எதுவுமே மூடி மறைக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. இந்த சிந்தனை தான் நபி தோழரிடத்தில் இருந்தது, அது நம்மிடத்திலே வர வேண்டும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? உலக தண்டனையை விட மறு உலக தண்டனை கடுமையானது, அது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் வெயில் அடிக்காம கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறது. இன்னைக்கு எங்கேயோ மழை பெய்கிறது, அதை கூட நாம் என்னமோ பேசிக்கொள்கிறோம், எல்லோருமே பேசுவோம். நம்ம ஊருக்கு மட்டும்தான் மழை வரவில்லை, பக்கத்து ஊருக்கு வந்து விட்டது, இந்த ஊருக்கு வந்து விட்டது, அந்த ஊருக்கு வந்து விட்டது, அங்கே வந்து விட்டது, எல்லோருமே பேசுகிறோம். அல்லாஹ் மழை இறக்க மாட்டேன் என்று எங்காவது சொல்லியிருக்கிறானா? மழை இறக்குவோம், ஆனால் அதற்கு தகுதியான மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கு நாம் எந்த மாற்று வழியும் செய்வது கிடையாது. யார் ஒருவர் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா அந்த சமூகத்துக்கு மழையை இறக்குவான் என்று சூரத்து நூஹிலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். சூரத்து நூஹிலே ஒருவர் பாவம் செய்து அந்த பாவத்துக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டால் அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து மழையை இறக்குவான், தொடர்படியாக மழையை இறக்குவான். இதற்கு நாம் எந்த மாற்று வழியும் செய்வது கிடையாது. அந்த ஊரிலே மழை பெய்கிறது, இந்த ஊரிலே மழை பெய்கிறது என்று நாம் பேசிக்கொள்கிறோம். இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். நாம் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம், தீமைகள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம், எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் பேசிக்கொள்வோம், நம்ம ஊரிலே தான் நல்ல மக்களே இல்லை, ஆனால் மழை பெய்யவில்லை. இப்போ நாம் எப்போது மாறப்போகிறோம்? அதில் கூட சமீபத்திலே ஒரு பத்திரிகையில் படித்த ஒரு செய்தி, ரெண்டு நாளைக்கு முன்னால் ஜப்பான் நாட்டிலே திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது, இன்னும் ஏற்படும் என்ற ஒரு செய்தியை போட்டிருக்கிறார்கள். அது போட்டுவிட்டு அதற்கு பின்னால் ஒரு செய்தியை போடுகிறார்கள். இரவு நேரத்திலே தூங்கிக் கொண்டிருந்தார்கள், இரவு நேரத்திலே தூங்கிக் கொண்டிருந்தார்கள், நிலநடுக்கம் ஏற்பட்டது, விழுந்தடித்து வெளியே ஓடி வந்தார்கள் என்ற ஒரு செய்தியும் போட்டிருக்கிறார்கள். இனியும் இந்த நிலநடுக்கம் தொடரும் என்ற செய்தியும் போட்டிருக்கிறார்கள். இதில் என்ன இருக்கிறது நீங்கள் நினைக்கலாம்.
எல்லாமே எல்லா நாட்டிலும் நடக்கக்கூடியதான, எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியதான் நாம் பார்த்து கொண்டு படித்துக்கொண்டு கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறோம் நிலவடக்கம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் சூரத்து ஆயிராஃபிலே 97வது அத்தியாயம் 98வது அத்தியாயம் சூரத்து ஆயிராஃபிலே 97வது அத்தியாயம் 98வது அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். இப்போ ஜப்பான் நாட்டில என்ன நடந்ததோ அதை அல்லாஹ் உத்தரவு குர்ஆனிலே சொல்லுகிறான். இந்த மக்கள், இந்த கிராமவாசிகள், இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை வராது என்ற பயத்தில் இருக்கிறார்களா? பயம் இல்லாமல் இருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தண்டனை அவரிடத்தில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வராது என்று அச்சமற்று இருக்கிறார்களா? தூங்கிக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய வேதனை வரும். பகல் காலங்களிலே விளையாடி கொண்டிருக்கிறார்களே, அந்த நேரத்தில் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறார்களே, அப்போது அல்லாஹ்வுடைய தண்டனை வராது நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அப்போதும் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். அல்லாஹ்வுடைய தண்டனை எப்போது வேண்டுமானால் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம், யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அதற்கு முன்பே நம்முடைய நிலைமையை நாம் மாற்றிக்கொண்டால் நாம் நல்லவர்களாக அல்லாஹ்வை சந்திப்போம். எதிர்பாரா விதமாக அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கியது என்று சொன்னால் உலகங்களிலே பார்க்கிறோமே அந்த நிலைமை மற்ற இடங்களில் நடப்பதை போல நம்முடைய இடத்துக்கு வந்துவிட்டால் அப்படிப்பட்ட பாதிப்பை நாம் சந்திவிட்டால் அல்லாஹ்வை நாம் பாவமற்ற நிலையிலே சந்திப்போம், அல்லாஹ் பாவமுள்ள மக்களாகவே நாம் சந்திப்போம். அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இப்போது பாருங்கள் இன்னொரு பேச்சையும் பேசுவார்கள். சித்திரை வந்துவிட்டது, தமிழ் மாதம் முன்னேழு பின்னேழு என்று சொல்வார்கள். முன்னேழு பின்னேழு, ஆரம்பத்தில் வெயில் கடுமையாக இருக்கும், அதற்கு நாள் கடைசியிலே கடுமையாக இருக்கும். இந்த வெயிலையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இப்படி பேசுகிறோமே, சாதாரணமாக பல லட்சம் மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய ஒளி நம்முடைய பூமியில வந்து சேர்கிறது. பல லட்சம் மைலுக்கு அப்பால், கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி நம்முடைய பூமிக்கு வருகிறது. இந்த வெயிலையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அசு உசு என்று பேசிக்கொண்டு அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது தாங்க முடியவில்லையே என்ன ஏது என்று எப்படிலாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். கபரிலே வைத்ததற்கு பின்னாலும் சரி, நரகத்தினுடைய தண்டனையும் சரி, இதை விட பல மடங்கு அன்னாரோ அசத்து ஹொல்லா. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து தௌபாவிலே சொல்கிறாங்க, நரகம் இருக்கிறதே கடுமையான வெப்பம் உள்ளதாக இருக்கும். சாதாரண வெப்பம் 100 பங்கு என்று வைத்துக் கொள்வோம், அதில் 1 பங்கு தான் நாம் இந்த உலகத்தில் வெயிலை அனுபவிக்கிறோம், இந்த வெப்பத்தை உணர்கிறோம். 99 பங்கு நரகத்தில் இருக்கிறது, அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இப்படி யோசியுங்கள். மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படித்தான் யோசித்தார்கள். இந்த உலகத்தில் விபச்சாரம் புரிந்து தண்டனை பெறுவது என்பது நமக்கு பரவாயில்லை, மறுமையிலே நரகத்தினுடைய தண்டனை இருக்கிறது, அது கடுமையானது, அதை தாங்கிக் கொள்ள முடியாது, உலகத்திலே தண்டனை பெற்றுக் கொள்வோம் என்று பெற்றுக்கொண்டார்கள். இந்த சிந்தனை தான் வெயில் வரக்கூடிய காலத்தில் நாம் அசு உசு என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, உணர வேண்டும். இந்த வெயிலே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் வாழ்கிறோமே, அல்லாஹ்வுக்கு மாறுபட்டு வாழ்கிறோமே, ஹராமான காரியத்தை செய்து கொண்டு வாழ்கிறோமே, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் எல்லாம் உதாசீனப்படுத்திக் கொண்டு வாழ்கிறோமே, அதற்கு கடுமையான முறையில் நரகத்தில் அல்லாஹ் தண்டனை கொடுப்பானே, அந்த தண்டனை நாம் எப்போது தாங்க போகிறோம் என்று யோசித்து பாருங்கள். கரண்ட் போய்விட்டால் யூபிஎஸ் வைத்திருக்கிறோம், ஜெனரேட்டர் வைத்திருக்கிறோம், அதை போடுவோம் இதை போடுவோம், வசதி வாய்ப்பிருக்கக்கூடியவர்கள் ஏசியை போடுவார்கள், ஏர்கூலரை போடுவார்கள். கபரிலே வைத்தால் எந்த ஏசியை கொண்டு வந்து அங்கு மாட்டுவார்கள், எந்த ஏர்கூலரை கொண்டு வந்து அங்கு மாட்டுவார்கள்? நீங்கள் நினைத்தால் கூட வைக்க முடியாது. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கபரிலிருந்து ஆரம்பிக்கிறது. இப்படித்தான் இந்த வெயிலை நாம் உணர வேண்டும். வெயிலை பார்த்து நாம் பார்க்கிறோமே, பேசுகிறோமே, இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது, இதற்கு முன்னால் நாம் பார்த்ததில்லையே, இப்போதான் இவ்வளவு கொடுமையாக இருக்கிறது என்று நாம் பேசுகிறோமே, அப்போது நாம் உணர வேண்டியது, நம்முடைய சிந்தனையில கொண்டு வர வேண்டியது, இதை விட பல மடங்கு நரகத்தினுடைய உஷ்ணம் இருக்குமே, அது நாம் எப்படி தாங்க போகிறோம், அந்த நரகத்துக்கு போகக்கூடிய அமல்கள் செய்கிறோமா, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அமல்கள் செய்கிறோமா என்று நமக்கு நாமே சுய மதிப்பீடு, சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். அதைத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். வரக்கூடிய காலத்திலே தனிப்பட்ட முறையில் யோசித்து பாருங்கள், உலகத்திலே நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்கள் எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு மாற்றமான அமல்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தீமைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பாவங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் இதுவரைக்கும் மூடி மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நீங்கள் இன்னும் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். இவ்வளவு பாவங்கள் செய்துவிட்டு அல்லாஹ் நம்மை மூடி மறைத்து விட்டானே என்று அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்தி விட்டு ரப்பே ரஹ்மானே, இவ்வளவு பாவங்கள் செய்து மூடி மறைத்தாயே, இனிமேல் நான் செய்ய மாட்டேன்
என்று தௌபா கேளுங்கள். தௌபா கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அதற்கு பின்னால் உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள், நல்லடியார்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். நாமும் உண்மையான மூமின் முஸ்லீமாக ஏற்றுக்கொண்டு உலகத்திலே வாழ்கிறோம். அது இந்த அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் நாளை மறுமையில் அல்லாவை நாம் நல்ல முறையில் சந்திக்க முடியும். இல்லை என்று சொன்னால் கோபப்பட்டவர் அல்லாவுடைய கோபத்தை பெற்றவர்களாக நாம் சந்திப்போம். ஆனால் பலவிதமான பெரும்பெரும் பாதிப்புகளை மறுமையிலே சந்திப்போம் என்பதை சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய காலத்திலே அல்லாவுக்கு பயந்து அல்லாவுடைய தூதருடைய வழிமுறைகளை சரியான முறையிலே புரிந்து தெரிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு செயல்படுவதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்தால் புரிவானாக. ஆகர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லா பாரக்கல்லா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வனஃபன வையாக்கிமில் ஆயாத்தி வ திக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் பர்ரு ரவூஃபு ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.